ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரோல் ஷீட்ஸ் கடையில் வாங்காமல் வீட்லேயே எப்படி ரோல்ஸ் பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் கிட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக சமயம்மியாக இருக்கும். ஸோ இஃப்தாருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு முட்டையை உடச்சி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் மைதா சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையிலேருந்து ஒரு முக்காவாசி மட்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு அரை கப் பால், இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணதும் கட்டியே இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் பேட்டராக நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த மாவு கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்குமே மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். ரோல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக எடுக்க வரணுங்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ரோல் ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன நான்ஸ்டிக் பேனில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேனை சுற்றி விடுங்க. இது ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்லேயே குக் ஆகிரும். இது ரொம்ப ப்ரௌன் ஆகிற வர வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம என்ன தடவி வச்சுருந்த பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்ததால் ரோல் ஷீட் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். பாருங்கள் எந்தளவுக்கு தின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்தளவுக்கு திக்னஸில் வரணும். இதே மாதிரி நான் எல்லா ரோல் ஷீட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு 3 ஷீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமும் பேனில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபியூ செகண்ட்ஸ்லேயே குக் ஆயிருங்கிறதால ரொம்ப டைமும் எடுத்துக்காது. நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லா ஷீட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மாவு எந்தளவுக்கு தண்ணியாக இருக்குதோ அந்தளவுக்கு இந்த மாதிரி தின்னான ரோல் ஷீட்ஸ் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு கப் மாவுக்கே எனக்கு இந்த மாதிரி 45 ரோல் ஷீட்ஸ் வந்துருக்குது. நெக்ஸ்ட் ரோல்ஸ்குள்ள ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் போட்டு கூட கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்து 4-5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங்க்கு தேவையான ஆனியன்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு உருளைக்கிழங்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணியை வந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 1/4 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பீஃப் ஆர் சிக்கன் கூட எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மட்டன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை 4-5 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே ஸ்டஃபிங்கை நீங்கள் சிக்கனில் குக் பண்ணுறதா இருந்தால் ப்ரெஷர் குக்கெலாம் பண்ண தேவையில்லை. நார்மலாக கடாயில் போட்டு குக் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபி சிக்கன் விட மட்டன் ஆர் பீஃபில் பண்ணும்போது ரொம்பவே எம்மியாக இருக்கும். இப்போ மட்டன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி நிற்குது. இந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ட்ரை ஆகிற வர குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா சுக்காக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக் பண்ணி ஆற வச்சுருந்த மட்டனை இந்த மாதிரி கையாலேயே நல்லா ஷ்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை மிக்சியில் பிளெண்ட் பண்ணிடாதீங்க, மட்டனோட டெக்ஸ்சரே மாறிடும். கையால் தான் இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி விடணும். இந்தளவுக்கு நல்லா உதிரியாக வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஃபைனலி பொடியாக சாப் பண்ண நிறைய கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லாவே மனமாக இருக்கும். ஸோ நல்லா தாராளமாகவே மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த மட்டன், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலி நம்மளோட ரோல்ஸ்க்கான ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் செம்ம எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம ரோல் ஷீட்ல ஸ்டஃபிங் வச்சு சுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோல் ஷீட் இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுட்டு உள்ள கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு ரெண்டு சைட்ஸையும் உள்ள ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சுத்திட்டோம்னா ரோல்ஸ் ரெடி ஆயிரும். நான் வீடியோல காட்டுற மாதிரியே பண்ணுங்க, ரொம்பவே சூப்பரா வரும். இதே மாதிரியே எல்லா ரோல் ஷீட்லயும் உள்ள ஸ்டஃபிங் வச்சு சுத்தி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் பண்ணுறதுக்காக மைதா டிப்பிங் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மைதா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஆரிகானோ உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி திக்காக கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா ரோல்ஸையும் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட யம்மியான ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு கப் மாவு, கால் கிலோ கறி, கால் கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு எனக்கு 35-40 ரோல்ஸ் கிட்ட வந்தது. ரொம்ப கம்மியான செலவில் நிறைய குவான்டிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய இஃப்தார் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரீசரில் தாராளமாக 1 மந்த் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. என்ன நல்லா சூடானதோ ரோல்ஸ் 1 பை 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேட்ச்ல 4-5 ரோல்ஸ் வரதான் மேக்ஸிமம் ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கு மேல போட்டீங்கன்னா ரோல்ஸ் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸும் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ செம்ம கிறிஸ்பியான எம்மியான மட்டன் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு இஃப்தாருக்கோ இல்லைனா இஃப்தார் பார்ட்டி பண்ணும்போதோ கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்திருக்கிற கெஸ்ட்க்கும் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.